வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே 10 ரொட்டீன் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதாவது நம்ம 100 சேலஞ்சில். ஸோ இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1200 கலோரிஸ் குள்ளே வர மாதிரி தான் நான் வந்து டயட் பிளான் ஃபுல் டே வந்து ரொட்டீன் போயிருக்கு. ஸோ காலையில் ஒரு 5:30 எழுந்து வாக்கிங் வந்தாச்சுங்க. ஸோ வாக்கிங் பார்த்திங்கன்னா 1 வாக்கிங். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 வந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட். ஸோ இதுதான். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்ததுனால எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ மற்ற நேரம் ஃபுல்லாக மற்ற டைம் ஃபுல்லாக மற்றவங்களுக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கான டைம், ஸோ அந்த டைமில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஸோ எங்கெல்லாம் உட்காரணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கும் காலையில் சீக்கிரமாக வாக்கிங் ஒர்க் அவுட் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 5 to 6 வந்து வாக்கிங் போகிறோம். 6 to 6:30 வரைக்கும் ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட்னா பேசிக்காக என்ன பண்ணுவோமோ அது மட்டும்தான். ஸோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க காலைல எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் சீக்கிரமாக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது அப்படியே பழகினதுனால எனக்கு வந்து அது பெருசாக தெரியவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்னும் காலையில் எதுவும் எழுந்த உடனே எதுவும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பூத்திருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ டீ குடிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பறிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரொட்டீன் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸும் ஆல்மண்டும் ஊற வச்சுருந்தேன். அது கூட கருப்பு கவுனி அரிசியும் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இது வந்து 12 ஊறணுன்றதுனால நீங்கள் நைட் ஊற வச்சிங்கன்னா அப்படி தான் காலையில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து இதை காட்ட மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஸோ நல்லது. ஸோ அதனால தான் ஸோ இது எல்லாத்தையுமே நைட்டே நான் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 1 தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு நம்ம ரொட்டீன் குள்ள போயிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிற நைட் ஊற வச்ச பாதாம், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால வெந்தியும் போடலை. ஸோ இது ரெண்டையும் வந்து எடுத்துப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நைட்டே ஊற வச்சேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 ஊறணும். ஸோ குறைஞ்சபட்சம் 12 ஊறணும். அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு டவலில் போட்டு நல்லா வந்து இதை காய விடுங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த ஈரம் மட்டும் போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காயணும். ஒரு 10 to 15 நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா இது நல்லா காஞ்சிடும். அரிசி மட்டும் நல்லா காஞ்சிடணும். ஸோ இது காயட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை சாப்பிட்டுடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அரிசி வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதாவது ஈரப்பதம் இருக்கும், பட் ஆனால் ஒரு மாதிரி தண்ணி இருக்காது நம்ம கையில். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் விடாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பவுடர் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டாக ரவையை விட ரொம்ப ஃபைனாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம உப்பு தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இந்த அரிசியே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசியில் நீங்கள் கஞ்சி செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்யலாம். நான் பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். ஆனால் கஞ்சி வந்து நான் சாப்பிட்டதில்லை. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலே கஞ்சி குடிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப விட்டுறாதீங்க. ஸோ தண்ணி போட்டு நம்ம போட்டால் தான் வந்து புட்டு வந்து கொஞ்சம் உடையாமல் வரும். ஸோ இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் போன தடவை புட்டு சுட்டப்போ சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரி ஆக்கி விட்டுருங்க. ஸோ நான் வந்து குழா புட்டு வாங்கிட்டு வந்தோம்ல. ஸோ அதில் வந்து இப்போ 2 செய்ய போகிறேன். இப்போ தான் அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தேங்காய் போட்டுடணும். தேங்காய் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் போடுற மாதிரி போட்டுட்டு
அதுக்குள்ளே மாவு போடணும். ஸோ மாவு வந்து லூஸாகவே போடுங்க, ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அது அந்த குழை வந்து கீழே விழுந்துடும், இந்த அடுப்பில் இருந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்காக தான், ஸோ நான் எனக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரே ஒரு இதுவே போதும். திரும்ப தேங்காய் மாவு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். மேலே பூ வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடிடலாம். அதுக்குள்ளே நான் வந்து தண்ணி வந்து சுட வச்சுட்டேன். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வைங்க. தண்ணி ரொம்ப கொதிச்சதுனாலும் ஆவி ரொம்ப ஸ்பீடாக வரும்போது இந்த இந்த குழா இருக்குல்ல, ஸோ அது கீழே விழுந்துடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சே வேக விடுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய், அது மேலே ஏலக்காய், வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ புட்டு வந்து வெந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து அதையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புட்டை வந்து இதுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா உடையாமல் வருமா. புட்டு சுடுறதை விட அதை வெளியே எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வந்து விட்டது அம்மா. சுட சுட ஆவி பறக்க புட்டு தட்டெடுத்துடலாம். ஸோ சூப்பரான நமக்கு கருப்பு கவுனி அரிசியில் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த புட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக செய்கிற அரிசியில் பண்ணுற மாதிரி உதிரி உதிரியாலாம் இல்லை. நம்ம கிழங்குலாம் நீங்கள் புட்டாக வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி புட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், ஐ மீன் கையால் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வந்து கொழுக்கட்டை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை கிழங்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம கிழங்குகளை புட்டு செஞ்சோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது டேஸ்ட். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்ததை நம்ம வந்து அடுத்து என்ன சாப்பிட்லாம்னு யோசிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட்டேன்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சம் தாங்க சாப்பிட முடிஞ்சுது. இதில் நான் செஞ்சதே அந்த கொழுக்கட்டியே இவ்வளோ சைஸ் தான் இருந்தது, சாரி புட்டு. அதில் பாதி தான் சாப்பிட்டேன், ஸோ மீதி வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். விக்கி மாமா வந்தா உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுருக்கேன்னு சொல்லி இதை எடுத்து கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ரெட் டீ குடிக்க போகிறோம். ரெட் டீனா என்னென்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தண்ணி வந்து பாயில் பண்ணியிருக்கேன். அண்ட் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சப்பாத்தி, அது கூட சிக்கன் கிரேவி, ஆயில் ஃப்ரீ சிக்கன் கறி பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் சப்பாத்திக்கு நம்ம வந்து இந்த பாலக்கு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்கி வச்சுக்கலாம். ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டயர்டாக மாட்டோம், ஓகேவா. ஸோ இதை ரெடியாக பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஸோ ரெட்டி போடுறதுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நான் வந்து ஒரு 7 பூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது வந்து கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கொதிக்க வச்சிங்கன்னா போதும், நமக்கு வந்து ரெட்டி கிடச்சிரும். நல்லா பாயில் பண்ண விடுங்க. செம்பருத்தி போட்டதுக்கப்புறமா செம்பருத்தி பூவில் இருக்க கலர் ஃபுல்லாக வந்து தண்ணியில் இறங்கிடும். கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஆற விட்டுருங்க. ஸோ இது வந்து சில்லுன்னு குடிக்கலாம், இல்லை வந்து சூடாகவும் குடிக்கலாம், நம்ம வந்து சில்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஆற விட்டுறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து பாலக்கை வந்து வதக்க போகிறேன்.
ஸோ பாலக்கீரை இருக்குல்ல, ஸோ அதை வந்து வதக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா வதக்க விடுங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து தண்ணியில் போட்டு தான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து அதில் இருக்கிறது எல்லாமே அதில் இறங்கிடும், தண்ணியிலே எல்லாமே போயிடும். மோஸ்ட் ஆஃப் தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கீரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தண்ணியே இது நிறையா ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நமக்கு கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ சிக்கன் அதுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம், மூணு தக்காளி, அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அண்ட் பச்சை மிளகாய். ஸோ இது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சிக்கன் ரெசிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ரெசிபிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே. ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வேற என்ன மசாலா இருக்கோ அதை எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர், ஸோ இது வந்து வதக்கிற டைம்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு, இஞ்சி சாரி வெங்காய தக்காளிலாம் வதக்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஸோ அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இதை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு நம்ம வந்து வேக விட வேண்டியதான். தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ சிம்மில் வச்சாலும் சரி, இல்லைனா வந்து உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இது நல்லா வேகணும். இப்போ சப்பாத்திக்கே நம்ம வந்து பாலுக்கு வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சின்ன பிரேக், நான் வந்து இப்போ செம்பருத்தி பூட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதோட ஒரிஜினல் கலர் வர்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சால் தான் அந்த ரெட் கலர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அடியிலிருந்து அந்த கலர் மாறிட்டே மேலே வரைக்கும் வரும் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ வேணா நீங்கள் இதில் வந்து புதினா இலெல்லாம் போட்டு அழகாக கொதிக்க வச்சு நல்லா ஃப்ளேவராக குடிக்கலாம். நம்மளோட செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ரெஸ்ட் டைம் ஃபுல்லாக நான் வந்து இந்த ஊஞ்சலில் தான் இருப்பேன். குடிச்சிட்டு தண்ணி குடிக்கணும். ஸோ மறக்காமல் தண்ணி குடிங்க. நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ இது அதுக்கு அடுத்தது. சிக்கன் கறி வந்து நல்லா வேகட்டும். ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா வேணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. எண்ணெயோ இல்லை வந்து நம்ம வேறு எதுவுமே தாளிப்பே எதுவும் தேவையில்லை. ஸோ இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகட்டும். இதுதான் சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம்.
கோதுமை மாவு தான் வீட்டிலே அரைச்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, சோயா, அதுக்கப்புறம் வெள்ளை கொண்ட கடலை, இது மூணுமே போட்டிருக்கேன். ஸோ சாஃப்டாக வரும் அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி நமக்கு சோயா வந்து ஹெல்த்தியும் கூட இல்லை, ஸோ அதுக்காக. ஸோ சப்பாத்தி வந்து நைட்டுக்கு சப்பாத்தி தான் டின்னருக்கு கொடுக்க போகிறேன், அதனால் நான் இப்போவே மொத்தமாக மாவு பேசஞ்சு வச்சுட்டோன்னா இப்போ எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிசைஞ்சிடலாம். உப்பு போட்டுக்கோங்க. ஸோ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை நல்லா வந்து பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுடுங்க. ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நைட்டுக்காக. ஸோ நான் வந்து ஆயில் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன், அப்படியே தோசை தவாவில் போட்டு தான் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நம்ம ஆயில் போடாததுனால கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. அண்ட் நான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாலட்காக குக்கும்பர் அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருந்ததுனால நான் அந்த அதனால் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சும் ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ இதான் இன்றைக்கான லஞ்ச். ஸோ லஞ்சோட கலோரிஸ் எல்லாத்தையும் நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது, நம்ம ஷாப்பிங் நெக்ஸ்ட் ஷாப்பிங் போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்? ஷாப்பிங் ஷாப்பிங் நினச்சி உங்களோட அனுபவம் கொஞ்சம் கஷ்டமாக தான் சொல்ல, பாப்போம் போனதான் தெரியும். நான் டூ டேஸ் பிஃபோராகவே அந்த ஷாப் வந்து போயிருந்தேன். நான் இப்போ போட்டிருந்த ஆரஞ்சு கலர் டாப்பும் அந்த பலாசோ ஃபேண்ட்டும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ டாப் வந்து பார்த்திங்கன்னா 350, பேண்ட் பார்த்திங்கன்னா 200. சரி ஓகே, நான் ஒரே ஒரு செட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னா நம்ம திரும்ப போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் முன்னாடி நாள் கீர்த்தனா கூட போயிட்டு ஷாப் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே, கிளாத்தும் நல்லா இருந்தது, அது போட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட் வந்தீங்க அப்படின்னா நேரு ஸ்ட்ரீட்டில், அதாவது இந்த ராஜா தியேட்டர் சிக்னல்லேருந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நேரு ஸ்ட்ரீட் வந்துடும். ஸோ நேரு ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டாக போகணுங்க. ஸோ ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா ஸோ அங்கே தான் வந்து அந்த கடை இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரியும். ஸோ மார்ச் மந்தில் 1-15 இந்த ஷாப்பில் வந்து சேல் போடுவாங்க. ஸோ பை ஒன் கெட் ஒன், ஸோ அப்படியே 50% தாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரைஸில் 50%. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரிஜினல் அது தான் இருக்கும், நம்மக்கிட்ட வந்து அதிகமாக போட்டு திரும்ப கம்மி பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த கடைக்கு போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்தால் தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துட்டோன்றது தோணும், அதுக்காக தான். ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் வேர், ஸோ கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே. அண்ட் சாரீலாம் சூப்பராக இருந்தது. டெய்லி வியர்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நிறையா கிளாத் வந்து கொஞ்சம் காசுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் வந்து இது ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நேரு ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் நல்லா க்ராஸ் பண்ணி ஒரு 4-5 கட்டிங்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷாப் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஷாப் வந்து சூப்பராக பண்ணலாம். அண்ட் நம் உங்களுக்கு வந்து பார்கெயின் பண்ணுற டேலண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறையா இங்கே வந்து ஷாப் பண்ணலாம். ஸோ அந்த டேலண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஷாப் வந்து கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஷாப் தான் ஆனுவல் சேலாக தான் இங்கே போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் வந்து இயர்லி ஒன்ஸ் தானே போடுறோம், அதனால் நான் கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப் பண்ணுவேன். ஸோ இப்போ போட்டிருக்கலாம் இந்த டாப் இங்கே தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து எல் சைஸ் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதே எடுத்துக்கலாம், நம்ம திரும்ப இலைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நப்பா சார் அதுதான். ஸோ ஏற்கனவே எம் சைஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், குறைச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன், ஸோ 700 அதில் பாதி, 400 அதில் பாதி, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 3 டாப் எடுத்திருந்தேன், 2 ஃபேண்ட் எடுத்திருந்தேன். ஏற்கனவே பிளாக் கலர் பெலாசோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ஒயிட் கலரில் ஒன்று எடுத்தேன். அண்ட் நான் வந்து எதுக்கு ஒரு கூட்டு போனேன் அப்படின்னா, ஸோ எடுத்து வச்சு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஸோ இதை கேட்டு கேட்டு எடுத்து தான் எனக்கு பழக்கமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த டாப் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு பெலாசோ ஃபேண்ட் எடுத்திருந்தேன். அண்ட் க்ரௌடு வந்து இப்போ கம்மியாக இருந்ததுங்க, அன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடு. ஸோ நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, ஸோ சும்மா தான் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் அவங்ககிட்ட வந்து நம்ம போகலாம் அப்படின்னு
சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே வந்து 220 தான். ஸோ அதனால வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷன். ஸ்லிப்பர் சைஸ் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு நப்பாசைக்கு போய் எல்லாம் செருப்பி எடுத்து எடுத்து போட்டு பார்ப்பேன். இந்த செப்பல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சைஸ் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த செருப்பு அங்கேயே வச்சுட்டு மரியாதை வந்துடுன்னதால சரி ஓகேன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ உங்கள் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸோ லக்கி. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. 500 250 600 300 அந்த மாதிரி. அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் இருந்துச்சு. நான் சும்மா பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஸோ எல்லாமே 400. ஸோ 800 அதில் அப்படியே பாதி. ஸோ பை ஒன் கெட் ஒன் அப்படின்றதுனால ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன பயம்னா இதிலலாம் துப்பட்டா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினா கண்டிப்பாக சின்னதாக இருக்கும். அண்ட் ஓகே அவ்வளோதாங்க. ஷாப்பிங் ஒரு 2000 வந்து கிழிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாக்கிங் வந்துட்டேன். ஸோ வாக்கிங் வந்து இன்றைக்கி 12,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து நான் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெளியே போனால் எப்பயுமே ஏதாவது சாப்பிட்டு வருவேன். இன்றைக்கின்னு பார்த்துக்கு ஜூஸ் கூட எதுவுமே குடிக்கவே இல்லை. சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ கீர்த்தனா கூட வந்து வாக்கிங் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. சரி ஓகே இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு என்ன எடுத்துக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். நாங்கள் உட்காந்துட்டு கொஞ்சம் கதை பேசிட்டு வரதுக்கே டைம் ஆல்மோஸ்ட் வந்து 6:30 ஆகிடுச்சு. சரி ஓகே நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்க்மலான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சீசன் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய சீட்ஸை வந்து கண்டிப்பாக கீழே போட்டுறே போட்டாதீங்க. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மில்க் யாராக ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ சூப்பராக இருக்குங்க. எதுவுமே இல்லை. இந்த சீட்ஸோட 2 ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மில்க் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த விதையெல்லாம் இந்த சீட்ஸ்குள்ளே இருக்க அந்த வெள்ளை விதை நல்லா அரைச்சி நமக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும். ஸோ வேணால் நீங்கள் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே வந்து இதை அப்படியே தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டில் வந்து சூப்பு இல்லை ஃப்ரூட்ஸு அப்படி இல்லைன்னா ஸ்டீமில் வேக வச்சது இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சின்றதுனால நான் என்னென்னா 6:30 ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏலக்காய் 2 போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஜல்லடியாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்க தோல் மட்டும்தான் மேலே இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் ஃபுல்லாக அரைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மில்க் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து சக்கரை எதுவும் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்வீட்னஸை நம்ம கட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அதுதான் தோணுது. ஏன்னா வெயிட் குறையவே மாட்டுது, அதே வெயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சேம் வெயிட் தான், நேற்றும் இன்றைக்கும் ஒரே வெயிட் இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சக்கரை சாரி வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சர்க்கரை ஆட் பண்ணவே மாட்டீங்க. அது ஒரு அடிக்டான ஒரு விஷயம். ஸோ அது குழந்தைங்களுக்கும் பழக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு டே என்ன பிளான்னு எனக்கே தெரியவே இல்லை. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வேறு ஒரு புது ரெசிபிஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அந்த டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.